So, Vanakkam. In today's class, we are seeing the grammar part, the relative pronoun. In the last class, we have seen who. In today's class, we are seeing whom. Relative pronoun, whom. Who nudaya structure, who plus verb. For whom, we are using whom plus pronoun. In the whom, the follow panni varakudiya the pronoun. இந்த கண்டிஷன் பார்த்துட்ட அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். நமக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன் வந்து ஹூவா அல்லது ஹூம், இந்த ரெண்டில் எது போடணும்னு கன்ஃபியூஸ் வரும். இந்த ஹூங்கிறதுக்கு யூசி ஓப், ஓபை வந்து பாரு. இந்த ஊம் அப்படிங்கிறதுக்கு யூசி த ப்ரோனம், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஊம், வித் ஊம், டூ ஊம், பை ஊம், யாரால், வித் ஊம், யாருடன், டூ ஊம், யாருக்கு, இந்த மாதிரி இருந்தேன். இந்த ஊம் அப்படின்னாவே யாரை, யாரால், யாருடன், இதை கூட சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ டோட்டலாக வந்து இதை யாரை அப்படின்னு சொல்ல, பட் ஹூ அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்கிறோம், யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், யார் செய்தது, இந்த மாதிரி யாரைன்னு வரப்போ யாரால் செய்யப்பட்டது. ஸோ இன் திஸ் வே யூ ரைட். ரொம்ப டீட்டெயிலாக அதை நம்ம சொல்ல முடியாது, இதில் பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரோனவுன் இருக்கா, ப்ரோனவுன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம முன்னாடி என்ன எழுதிக்கலாம், இந்த இடத்துல ஊம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ த ஆன்சர் ஃபார் தி, ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துரு, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஃபார் த வெட்டிங் ஹோம் ஷி ஹேட் இன்வைட்டட், யாரையெல்லாம் அழைத்தாரோ அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. தென் டெல் மீ த அட்ரஸ் ஆஃப் த பாய், இங்கே என்ன இருக்கு, ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன் இருந்தால் வித்தி யூஸ் இந்த ஊம் அப்படிங்கிறத முன்னாண்டு எடுத்து போட்டு, ஹூ கண்டிப்பாக வராது, ஏன்னா ஹூனா என்ன இருக்கணும், வேர்ப் இருக்கணும். பட் இந்த இடத்துல வேர்ப் இல்லை, ப்ரோனவுன் தான் இருக்குது. த ஆஃபீஸர்ஸ், இங்கே விங்கிறது ப்ரோனவுன். அப்போ இம்மிடியட்டாக நீ என்ன பண்ணலாம், ஹூம் அப்படின்னு போடலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாண்ட இருக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்டு, தட் மீன்ஸ் பர்சனாக இருக்கணும். இது வந்து பர்சன், லிவிங் திங், உயிருள்ள ஒரு உயர்தனே அப்படின்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு முன்னாண்ட நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன், லிவிங் திங்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்த்துக்க. இங்கே பாய், ஸோ இது வந்து பர்சன். அதே மாதிரி இங்கே இங்கே அப்படி தான், இங்கே என்ன இருக்குது, பர்சன். ஸோ இந்த ஊங்கிற இடத்துல பர்சன் ப்ளஸ் ஊம், தென் இங்கே ப்ரோனம், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மூணும் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு. டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் வீசி. சரி, இந்த ரெண்டு சென்டென்ஸோட முடிச்சுக்கலாம். ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த உமன் ஐ ஸ்போக் டு ஹர் ஆன் த ஃபோன். நான் ஃபோனில் பேசினேன், அந்த உமனோட நேம் வந்து எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த உமன். இங்கே ஃபாலோ பண்ணி வரக்கூடியது, ஃபுல் ஸ்டாப் ஃபாலோ பண்ணி வரக்கூடியது என்ன இருக்குது, ப்ரோனவுன் வந்து இருக்குது இல்லையா. இதுக்கு முன்னாண்ட இருக்கக்கூடியது நவுன். அப்போ நடுவில் என்ன வரும், நமக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து வரணும். ஸோ ஒரு நவுன், ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதுக்கு பின்னால் வரக்கூடியது ப்ரோனவுன். அப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கண்டிப்பாக இங்கே என்ன வரும், ஹூ ஊம், இந்த ரெண்டு உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு ஆப்டானது ஹூம் தான் எழுதணும். ஸோ இந்த ஹூ வந்து வராது. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஹூம். ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த உமன் ஹூம் ஐ ஸ்போக் டு ஹர் ஆன் த ஃபோன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். And coming to the last one, so what is the name of the person? Person
யூ பாரோட் திஸ் கார். அந்த யார்கிட்ட வாங்கின இந்த கார் யார்கிட்ட வாங்கினா அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல ஹூ போடணுமா அல்லது ஹூம் அப்படிங்கிறத போடணுமா அப்படின்ட்டு. இந்த நீ ஹூ போடுறப்ப என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த ஃபாலோ பண்ணி வரக்கூடிய யூவை கட் பண்ணேன் போன கிளாஸில் பார்த்தப்போ. பட் இந்த இதில் இந்த கண்டிஷனில் இந்த யூ நம்ம கட் பண்ணக்கூடாது, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். எப்போ வென் யூ யூஸ் ஹூம், ஹூங்கிறத யூஸ் பண்ணுறப்போ அந்த ப்ரோனவுன் அந்த பிளேஸில் அப்படியே இருக்கும். பட் ஹூன்னு யூஸ் பண்ணுறப்போ அந்த ப்ரோனவுனை நம்ம எடுத்துருவோம். இதுதான் கண்டிஷன். தென் இப்போ இந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்துட்டு நம்ம இங்கே என்ன போடுறோம், இந்த இடத்துல ஹூம் அப்படிங்கிறத போடுறோம். யாரிடமிருந்து அந்த காரை வாங்கினார், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன். இது மறைமுகமாக இந்த இடத்துல அந்த ப்ரிபோசிஷன் ஃப்ரம் அப்படிங்கிறத இருக்கு. சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த மறைமுகமாக இந்த மீனிங் வரும், டு ஹூம் தென் ஃப்ரம் ஹூம், யாரிடம் இருந்து, டு ஹூம்னா யாருக்கு யாருக்கு, இங்கே ஃப்ரம் ஹூம்னா யாரிடம் இருந்து, இங்கே பை ஹூம் அப்படின்னா நிறையா இருக்கு இந்த மாதிரி, பை ஹூம் அப்படின்னா யாரால், இந்த மாதிரி ரெண்டு மூணு நான் கொஞ்சம் ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் ஹூம் யூ பாரோட் திஸ் கார். இந்த கொஸ்டின் மார்க் எங்கே போட்டணும், இந்த இடத்துல நம்ம போடணும். ஸோ இதுதான் புரிய ஆன்சரு. அடுத்த கிளாஸில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச் அப்படிங்கிறத பார்க்கணும்.